தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான்கள் வரிசையில் நிறைய மகான்களை தரிசனம் பண்ணுறோம். இந்த மகானுடைய வாழ்க்கை முறை, எங்கெல்லாம் தவம் இருந்தார், எப்படி மக்களை மாற்றினார்கள், நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் மயிலை குருஜி என்கிற மயிலை சுந்தரராம குருஜி. மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர், சென்னையில் மயிலாப்பூர். சென்னையில் மயிலாப்பூரில் இவர் எங்கே வசித்தார், எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா, ராமகிருஷ்ண மடம் சாலையில் ஜெயராம் விலாஸ் அப்படிங்கிற இடத்துல இவர் வாழ்ந்தார். சென்னையில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இவரை தெரியாமல் இருக்காது, மயிலை குருஜியை தெரியாமல் இருக்காது. இவர் பிறந்தது அணைக்கட்டா புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இவருடைய அப்பா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணார். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறது, பேங்க்கில் வேலை செய்கிறது, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. நிறைய இடங்களுக்கு இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருப்பார். இவர் பிறக்கிறப்ப வச்ச பேர் தட்சிணாமூர்த்தின்னு பேர், யார், மயிலை குருஜிக்கு. ஆனால் அந்த பேர் மறைஞ்ச சுந்தரராமன் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்தது, அதனால தான் சுந்தரராம குருஜின்னு பேர். ஆரம்ப நாட்களில் இவர் என்ன பண்ணாரா, ஒரு ஆட்டோ பாஸ் கடை, இந்த வாகனங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிற கடை, ஒரு கடை ஒன்று வச்சுருந்தார். இந்த கடை தான் அவருடைய ஆரம்பம். அந்த கடையில் இருக்கிற போதே ஆன்மீகத்தில் ஒரு தாக்கம், ஏற்பட்டது. இப்போ ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு தாக்கம் இருக்குது, ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு மோகம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி ஏதான கோவில்களுக்கு போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் பழனிக்கு எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் சிறுவாச்சூர் மதுரகாளியப்பன் கோவிலுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு ஆன்மீக தாக்கம் அது. அது என்னாகும், ஒரு கோவிலுக்கு நாம் அடிக்கடி சென்று கொண்டு வருப்போம், போயிட்டே இருப்போம் நம்ம. அது மாதிரி இவருக்கு, யார், சுந்தரராமனுக்கு, இவர் எந்த கோவில் அடிக்கடி போவார்னா திருப்பதிக்கு போவார், திருமலை திருப்பதிக்கு. அந்த திருமலை திருப்பதி அப்படிங்கிறது அப்போல்லாம் அதிக கூட்டம் இருக்காது, நல்லா நிம்மதியாக ஏகாந்தமாக தரிசனம் பண்ணலாம். அவ்வளோவா ஒரு விசேஷ நாட்கள் தவிர ஒரு சாதாரணமான நாளில் கூட்டமே இருக்காது, ரொம்ப நிதானமாக தரிசனம் பண்ணலாம். இவர் திருப்பதிக்கு அடிக்கடி போவார், யார், சுந்தரராமன் போவார். அங்கே இருக்கிற ஏழுமலையானுக்கு முன்னாடி நின்று அந்த ஏழுமலையான மனமுருகி வழிபடுவார். இப்போ வழிபடுறோம், ஒரு கோவிலில் இருக்கோம், ஒரு தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கோம் அப்படின்னா, வழிபடுவதற்கு நமக்கு எது துணையாக இருக்க வேண்டும், முதல்ல சுற்றுச்சூழல். சுற்றி இருக்கிறவங்க கசகசன்னு பேசக்கூடாது, ஏதானு சத்தத்தை எழுப்பிட்டு இருக்கக்கூடாது, ஒரு பாட்டில் கீழே போடுறது, ஏதானு பெருக்கிறது, ஏதானு இது போல் செஞ்சிருந்தால் கவனம் சிதறும். இப்போ பூஜரும் நம்ம சொல்கிறோமே, வீட்டில் அந்த பூஜரூமில் இருக்கும்போது எந்த விதமான சத்தமும் கேட்கக்கூடாது, நம்மளாம் எதிர்பார்க்குறோம், அப்போ தான் மனமுன்றி பூஜை பண்ண முடியும். அதே போல தான் கோவில்லையும் சுவாமியை தரிசனம் பண்ணுறப்ப கச்சக்கச்சன்னு யாரும் பேசக்கூடாது. எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, இங்கே அமைதி காக்கவும், கோயில் எழுதி வச்சுருக்காங்க. ஏன், நீங்கள் ஏதானு அக்கப்போர் கதையை பேசினீங்க அப்படின்னா அது மற்றவர்களுடைய பக்திக்கு இடையூறாக அமையலாம். யாரோ ஒரு 10 பேரில் ஒரு ஆசாமி ரொம்ப ஆனந்தமாக தரிசனம் பண்ணணும்னு வரலாம், இந்த 9 பேருடைய செயல்பாட்டினால் அந்த 10வது ஆசாமியோட பக்தியும் பலன் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஏகாந்தமாக தரிசனம் பண்ணணும். இவர் திருப்பதிக்கு வருவர். இவர் திருமலை திருப்பதியில் வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ திடீர்னு இவருக்கு பின்னாடி, யார், சுந்தரராம், அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம், மூச்சு சத்தம்,
அப்படின்னு பெருசாக பிரம்மன் மூச்சு சத்தம் கேட்கறது. இவர் கொஞ்சம் என்னடுது, இவருக்கு ஒரு மாதிரி இடையூறாக இருக்குது. பெருமாளை பார்த்து பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்கிற போது இது போல் ஒருத்தர் பின்னாடி பெருமூச்சு விட்டுருக்காரு, இந்த மூச்சு சத்தம் நம்மளோட வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். சரி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்ப பெருமாளை வழிபாடு பண்ணுறார். திரும்ப மூச்சு சத்தம் கேட்கறது, புஷு புஷுன்னு கேட்கறது. திரும்பி பார்க்கறார், யாருன்னு திரும்பி பார்க்கறார். அவர் பேர் தங்கால் சுவாமிகள்னு பேர். என்ன பேர்? தங்கால் சுவாமிகள்னு பேர். அவர் தான் இவருடைய குரு. சுந்தராமனுக்கு குரு யாருன்னா தங்கால் சுவாமிகள், சுந்தராம் குருஜிக்கு. அவர் தான் பின்னாட்களில் குருஜியை அமைஞ்சார். அவர் தான் பின்னாடி இருக்கார். இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.